சரணகமலமேதது ரங்கநாசஸ்ய நித்யம் சரணமிதி ஜனானாம் தர்சயந்தீயசாவது பிரதிபதமபி ஹிருத்யம் பாதுகே ஸ்வாதுபாவாது அனுவதிதி பரந்தே நாதமாம்னாய பங்கிஹி. ஸ்லோகம் 454. சரணகமலமேதது ரங்கநாசஸ்ய நித்யம் சரணம் இதி ஜனானாம் தர்சயந்தீயசாவது பிரதிபதமபி ஹிருத்யம் பாதுகே ஸ்வாதுபாவாது அனுவததி பரம் தே நாதமாம்னாய பங்கிஹி. பெருமாள் எழுந்திருக்கின்ற காலத்தில் உள்ளேந்து வீடுகளில் இருக்கும்படியானவாதான் சப்தங்களை கேட்டு ஓடி வந்து பெருமாளை சேவிக்கிறான். பெருமாளை வீண்டு சேவிக்கிச்ச பெருமாள் புறப்பாடு நடந்துகிட்டே இருக்கு. அப்போது ரங்கநாதனுடைய அடிவைப்பு நடந்துட்டுருக்கு இல்லையா கேள்றதுனால. அப்போது பாதுகையிலிருந்து துவனி ஜில் ஜில்னு சப்தம் கேட்குறது. அது என்ன சப்தம் கேட்குறதுன்னு உற்று கேட்குறான். கேட்டால் அது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, சரணகமலமேதது ரங்கநாசஸ்ய நித்யம் சரணமிதி ஜனானாம் அப்படின்னு சொல்கிறோம். மக்களுக்கு ரங்கநாதனுடைய தாமரை வளர் போன்ற அழகான திருவடி இருக்க அதுதான் நித்யம் சரணம், எப்போதும் ரட்சகம். ஆக மக்களை எப்போதும் காப்பது எது? எம்பெருமானுடைய திருவடி தான் என்று சொல்லுகிறது போல இருக்குது அந்த பாதுகாநாதன். அதை கேட்டுக்கிண்டு இனிப்பாக கேட்டுக்கிண்டு சந்தோஷப்பட்டுக்கிண்டு ரங்கநாதனை சேவிச்சுட்டு அப்படியே பிரதட்சணமாக பின்னாடி வரான். பின்னாடி வந்தால் வேதபாராயணம் நடந்துட்டுருக்கு. அந்த வேதபாராயணத்திலையும் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டாக்க, ரங்கநாதனுடைய தாமரை மலர் போன்ற அழகான திருடி தான் சர்வரட்சகம், எல்லாரையும் அதுதான் காப்பாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை வேதம் சொல்கிறது. புரிஞ்சுதா? ஆக பாதுகை முன்னாடி சொன்ன விஷயத்தை பின்னாடி வந்து வேதத்தை கேட்கும் பொழுது அதுவும் அதையே சொல்கிறது. வேதமானது வசந்ததாச்ச, அது சொன்னத்தை திருப்பி சொல்லப்படாது, கூறியது கூறல்னு தோஷம். எப்போ பாதுகாநாதமே சொல்லிடுத்தோ, பாதுகை சொன்ன பிற்பாடு அதே விஷயத்தை மறுபடியும் திருப்பி வேதம் சொல்வது உச்சிதமில்லையே அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சமாதானம் சொல்கிறான், பிரதிபதமபி ஹிருத்யம் பாதுகே சுவாதுபாவாது. எம்பெருமானுடைய அடி வைப்பு ஒவ்வொன்றிலையும் பாதுகையினுடைய நாதம் கேட்கறது. பிரதிபதம் ஒவ்வொரு அடி வைப்பிலையும் பாதுகானாதன் ஜில் ஜில்னு கேட்கறது. அதை உற்று கேட்டால் ரங்கநாதனே சர்வரட்சகனத்தை எடுத்து சொல்கிறது. அது எப்படி இருக்குது மனசுக்கு? நம்ம ஹிருதயத்துக்கு ஹிருத்யம், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வார்த்தையை கேட்டாக்க. தெரிஞ்சா அதே அதோட மனசுக்கு ஹிருதயமாக இருக்கிறது என்ன பண்ணுவோம், சூட்சமாக வாயால் சொல்லி பார்ப்போம். நம்ம வாயால் சொன்னால் அந்த வேதம் சொன்னத்தை அதையே பாதுகை சொன்னத்தை அப்படியே வாயால் சொல்லி பார்த்தோமானா மனசுக்குள்ளே சொன்னமானாக்க சுவாதுபாவாது, அது இனிக்கிறது. ஆக நமக்கு ஹிருதயத்திற்கும் அழகாக போக்கியமாக இருக்கு, வாய்க்கும் இனிப்பாக இருக்குது சுவாதுபாவா சொல்கிறதுனால. ஆக இனிப்பாகவும் போக்கியமாகவும் இருக்கும்படியான வஸ்துவை மீண்டும் மீண்டும் சொல்வதிலையோ அது மீண்டும் மீண்டும் அனுபவிப்பதிலையோ தவறு இல்லை. உலக வழக்கம் ஒரு அழகான விஷயத்தை ஒருத்தர் சொன்னாக்க மறுபடியும் என்ன சொன்னாங்க மறுபடியும் திருப்பி சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு மறுபடியும் திருப்பி கேட்போம். அதில் இதில் போட்டாலும் கூட திருப்பி திருப்பி போட்டு கேட்டுனே இருப்போம் பேக் அடித்து இல்லையா. ஆகையினால அது பரம போக்கியமாக இருக்கிறதுனாலேயும் அதே சமயத்தில் ரகசியமாகவும் சுவைக்கத்தக்கதாகவும் இருக்கிறதுனாலேயும் பாதுகா சொன்ன விஷயத்தை பாத்தேவி சொன்ன விஷயத்தையே ரங்கநாத இது வேதங்களும் சொல்லுகின்றன. அதனால் வேதத்திற்கு ஒருவும் குறையவில்லை என்று சுவாமி தேசிகன் இந்த இடத்துல ரெண்டு பேரும் அதை சொல்கிறாங்கிறத எடுத்து காட்டுறார். ரஹித புஜக தல்பே தொத்சநாதே பிரஜானாம் பிரதிபய சமநாய பிரசிதே ரங்கநாதே பிரதம உதயமான பாதுகே சூரியகோஷாது பிரதிபலதினி நாதா பாஞ்சஜன்யே துதியா. ஸ்லோகம் 455. ரஹித புஜக தல்பே தொத்சநாதே பிரஜானாம் பிரதிபய சமநாய பிரசிதே ரங்கநாதே
பிரதமம் உதயமான பாதுகே சூரிய கோஷாத் பிரதிபலஜினாத பாஞ்சஜன்யே துதிய. ரங்கநாதன் லோக லட்சணத்திற்காக வெளியே புறப்படுகிறான். எப்படி புறப்படுகிறான்? ரஹித புஜகதல்பே, ஆதிசேகன் ஆகிற சயனத்தில் படுக்கையில் சயனிச்சுருக்கான் எம்பெருமான். அது இருந்து அதை விட்டு விட்டு கிளம்புறான் ரங்கநாதன். ரங்கநாதன் ஆறு தொத்சநாதே பாதுகா தேவி உன்னோட எப்போதும் கூட இருக்கிறவர் ரங்கநாதன். அப்போ இருப்பார் ரங்கநாதன். இப்போ பிரஸ்திதே வெளியில் புறப்படுறார். எதுக்காக புறப்படுறார் அப்படின்னு கேட்டால், பிரஜானாம் பிரதிபய சமனாய, மக்களுடைய பயத்தை எல்லாம் போக்குவதற்காக. மக்களுக்கு வெளி சத்துருக்களால் ஏற்படக்கூடிய பயம், அசுரர்களால் ஏற்படக்கூடிய பயம் மகர்ஷிகளுக்கெல்லாம் ஏற்படுறது, இதெல்லாம் போக்குவதற்காக. அதோடு கூட பிரதிபயனா சம்சார பயமும் சில பேருக்கு இருக்கோ இல்லையோ, அதையும் போக்குவதற்காகத்தான் ரங்கநாதன் தன்னுடைய சேவையை சாதித்து எல்லாரையும் உஜ்ஜீவிக்கிறதுக்காக வெளியிலே புறப்படுறான். அப்படி பெரும் ரங்கநாதன் முதல்ல சன்னதியிலேருந்து புறப்படுறான்னு சொன்னாக்க முதல்ல ஒரு ஒலி கேட்கும். அது எது எப்படின்னு கேட்டார், என்ன பிரதமம் உதயமானஹா, முதல்ல உண்டாகிறது பாதுகினுடைய ஒலி. ரங்கநாதன் திருவடியை பஜகதல்பத்திலிருந்து ஆதிசேடன் சயனத்திலிருந்து திருவடியை பாதையில் வச்சு ஒரு அடி வச்ச உடனே கணியின்னு சப்தம் கேட்கறது. அப்போது அந்த பாதுகினுடைய ஒலிதானது முதல்ல கேட்கறது. பாதுக ஒலிக்கு அப்புறம் வெளியில் இருக்கிறவன சூரிய கோஷான்னு தோஷாத்து, சூரிய கோஷம் வாத்தியங்கள் உடனே இசைப்பான். வாத்தியங்கள் இசைச்ச உடனே அப்புறம் சங்க ஊதுவான். தெரிஞ்சுதா, இதை மாதிரி மூணு ஒலிகள் வரிசையாக புறப்பாடும் போது நடக்கிறது. அப்பொழுது பிரசவம் ஜயமானஹா பாதுகே சூரிய கோஷாத்து, சூரிய கோஷத்திற்கு முன்னாடி வாத்திய கோஷத்திற்கு முன்னாடி எது உண்டாருது, பாதுகினுடைய ஒலியானது உண்டாருது. அந்த பாதியினுடைய ஒளியானது பிரதிபல ஜினாதகா பாஞ்சஜன்யே துதியகா, துதியகா நினாதகா பாதுகாதேவி உன்னுடைய இந்த நாதமானது பாஞ்சஜன்யே பிரதிபலதி. இங்கே பாஞ்சஜன்யத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். முதல்ல வேதத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசினார், இங்கே பாஞ்சஜன்யத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார் பாதுகையை. பாஞ்சஜன்யம் பேர்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, பிரணவ வடிவமானது வேதத்திற்கெல்லாம் சாரமானது பிரணவம். அந்த பிரணவ வடிவமாக பாஞ்சஜன்யம் இருக்குது. அந்த பாஞ்சஜன்யத்திற்கு ஒலியும் உண்டு. ஆகையினால ஒலியுடன் கூடிய பாஞ்சஜன்யத்தோடு இதை சம்பந்தப்படுத்தி பேசுகிறான். அந்த ஒலி எப்படி வருது அப்படின்னு கேட்டாக்க, பிரதிபலஜினாதா பாஞ்சஜன்யே துதியா, அந்த பாதுகாதேவியினுடைய ஒலி ஜில்லுன்னு உண்டாருதல்லவா முதல் கோஷம், அதுவானது எதில் வந்து பிரதிபலிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா பாஞ்சஜன்யத்தில் வந்து பிரதிபலிக்கிறது அப்படின்னார். ஏன்னா பாஞ்சஜன்யம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டால் அது உள்ள சக்கரமாக உள்ள குக மாதிரி இருக்கும். இந்த சத்தம் போனால் அதுக்குள்ள பிரதித்வனி ஏற்படும் இல்லையா, அதனால் அநேக மண்டபங்கள் இருந்தால் பிரதித்வனி ஏற்படுறதோ இல்லையோ, அதை மாதிரி இதுவும் உள்ள குக மாதிரி இருக்கிறதுனால பாதிகனுடைய ஒலியானது அதில் பிரதிபலிக்கிறது. ஆகையினால அந்த பிரணவாகாரமான பாஞ்சஜன்யத்துக்குள்ள பாதுகினுடைய ஒலியானது பிரதிபலிக்கிறது என்று பேசுகிறார். இதில் என்ன தெரியும், பாதுகியினுடைய ஒலியானது ஒலியை அனுவாதம் பண்ணுறது வேதம் அப்படின்னு முன்னாடி சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அந்த பாதுகியினுடைய ஒலியை இந்த பாஞ்சஜன்யமும் அனுவாதம் பண்ணுறது என்றும் கருத்து கருத்து கொள்ளலாம். இந்த ஸ்லோகத்தில் வகுலதரதனுஸ்த்வம் சம்ஹிதாம் யாம் அபஸ்யஹாம் ஸ்ருதி பரிஷதி தஸ்யாஹம் சௌரபம் யோஜயந்தி ஹரிசரண சரோஜாமோத சம்மோதிதாயாஹம் பிரதிபதரமணீயாஹ பாதுகேதே நினாதாஹாம். ஸ்லோகம் 456. வகுலதரதனுஸ்த்வம் சம்ஹிதாம் யாம் அபஸ்யஹாம் ஸ்ருதி பரிஷதி தஸ்யாஹம் சௌரபம் யோஜயந்தி ஹரிசரண சரோஜாமோத சம்மோதிதாயாஹம் பிரதிபத ரமணீயாஹ பாதுகேதே நினாதாஹாம்.
பாதுகே பாதுகா தேவி தே நீநாதாக, உன்னிடத்துல எப்படியான ஓசை இருக்கேன், அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டப்பதான், ஹரிசரண சரோஜாமோத சம்மோதிதாயாக. என்ன உன்னுடைய, நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னா ஹரிசரண சரோஜம், ஹரி எம்பெருமான் ரங்கநாதன் அவனுடைய திருவடி, திருவடிகளாகிற தாமரைப்பூ. ஆக தாமரைப்பாளர் போன்று திருவடிகள் இருக்கின்ற அப்படின்னால திருவடிகளாகிற தாமரைப்பூ. அந்த தாமரைப்பூவில் ஆமோதம் கமகமன் வாசனை அடிக்கிறது. அந்த வாசனையோட சந்தோஷமாக இருக்கே நீ பாதுகா தேவி, தெரிஞ்சா? அதோடு கூட பிரதிபதரமணியாக எம்பெருமான் ஒவ்வொரு அடியும் வைக்கும் பொழுது என்ன, உன்னுடைய ஒலி அழகாக எழும்புறது, உன்னுடைய நாதம் இருக்கேன் நாதம் அது அழகாக எழும்புறது. எழும்புற காலத்தில் எம்பெருமானுடைய திருவடி தாமரை முதல் போன்று இருக்கிறது. அந்த தாமரையின் கீழே இருப்பது பாதுகா தேவி. அந்த பாதுகா தேவிக்கு அந்த தாமரை மலருடைய வாசனை ஏற்படுறது இல்லையா? அந்த தாமரை மலருடைய வாசனை அதுக்கு ஏற்பட்டால் அதுலேருந்து ஏற்படக்கூடியதான ஒலி இருக்கேன், அந்த ஒலியிலையும் அந்த தாமரை மலருடைய வாசனையானது கம கம கமன்னு அதில் சேர்ந்துருக்கு. அந்த வாசனையை கொண்டு போய் இப்போ என்ன பண்ணுறா, திவ்ய பர்வணத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாருங்கிறார் அழகாக. எப்படி அப்படின்னு கேட்டவனா, பாதுகா தேவி நீ யாரு, வகுலதர தனுஸ்துவம், வகுலதர தனு நம்மாழ்வாரையே மூர்த்தியாக அவதரித்தவர் ஆறு பாதுகா தேவி. பாதுகேவியினுடைய அவதாரம் தான் நம்மாழ்வார், தெரிஞ்சுதான்? அப்படி நம்மாழ்வாரா நீ இருக்கிற காலத்தில் என்ன பண்ண, சம்மிதாம் யாம பஷ்யா, திராவிட சம்மிதத்தை, சம்மிதையே அதாவது திராவிட வேதத்தை, தமிழ் வேதத்தை அப்பொழுது கண்டு அதை வெளியிட்டாய். ஆக அம்மாழ்வாருடைய திருவாய்மொழியாகிறது திராவிட வேதத்தை பாதுகா தேவியானவள் நம்மாழ்வாராக அவதரித்து வெளியிட்டாள்னு தெரிகிறது. அப்படி தான் வெளியிட்ட அந்த திவ்ய பிரபலத்தை சுதி பிரதிதஸ்யா சௌரபம் யோஜயந்தி, அதை அந்த இது என்ன பண்ணுறது, இந்த திவ்ய பிரபந்தம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்கே வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் எளிய அல்லது சரளமான சூட்சமான அர்த்தங்களை எல்லாம் திவ்ய பிரபந்தம் எடுத்து பேசுறது. ஆக பாமர மக்களுக்கு எளிதாக புரியும்படியாக பாமர தமிழ் மொழியிலே எடுத்து பேசுகிறது திவ்ய பிரபந்தம். ஆகினால அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய ஒளி என்ன அப்படின்னு கேட்டால் அது நம்மாழ்வாராக சாதிக்கப்பட்டதல்லவா. நம்மாழ்வாருக்கு என்ன பேர், வகுலாபரணன் பேர், மகிழம்பூவை சாத்தி கொண்டிருக்கிறார். ஆக அவர்கிட்ட இருந்த முடியாத மகிழம்பு வாசனை நம்மாழ்வார் சொன்ன பாதுகை இந்த திவ்ய பிரபண்டத்திலையும் சம்மந்தப்படுறது. ஆக திவ்ய பிரபண்டத்திலே சம்பந்தப்பட்ட வகுலாவதாவது மகிழம்புவனுடைய வாசனையே என்ன பண்ணுறது பாதுகா தேவி, என்ன பண்ணுறாங்க கேட்டவனாக்க, அதை கொண்டு போய் தாமரை மலர் வாசனை உள்ள இந்த வேதங்கள் இருக்கோ இல்லையோ அதோட கொண்டு போய் கூட்டுறது. ஆக எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, திவ்ய பிரபந்தத்தில் எடுக்க முடியாத வாசனைன்னு சொன்னதுனால சூட்சமான அர்த்தங்கள், அதுலேருந்து கிடைக்கக்கூடியதான சூட்சமான அர்த்தங்கள், அந்த அர்த்தங்கள் எல்லாம் வேதத்தில் தாமரை மலர் வாசனையில் ஒன்று சேர்றதுன்னா அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, வேதத்தில் இருக்க முடியாத சூட்சமான அர்த்தங்களோட ரெண்டும் ஒத்து போகிறது. அதனால் வேதத்தில் இருக்க முடியாத அர்த்தங்களைத்தான் என்ன தெரியாத மரலங்கள் தெளிந்தோமின்னு சொல்கிறாரோ இல்லையோ, அந்த கிரமத்தில் திருவாய்மொழியில் வேதத்தில் இருக்க கண்டுபிடிக்க முடியாத அர்த்தங்கள்லாம் நன்றாக நிறைந்திருக்கு அப்படின்னாலே, இதெல்லாம் வேதத்திலேருந்து வர்த்த அர்த்தங்களான அப்படின்னாலே வேதத்தினுடைய அர்த்தத்தான் திவ்ய பிரபந்தமாக எடுத்து பேசுகிறது அப்படின்னு காட்டும் முறையில் எம்பெருமானுடைய திருவடி தாமரையினுடைய தாமரை மலர் வாசனையும் அதே மாதிரி நம்மாழ்வாருடைய மகிழம்பு வாசனையும் ஒன்று சேர்க்கிறது இந்த பாதுகா தேவியானுடைய தேவியனுடைய ஒலியானது. மேலும் யாகசாலைக்கு எழுந்துள்ளின ரங்கநாதனை பாகவதாலெல்லாம் சேவிக்க வரான். அப்போ சேவிக்க வரைச்ச ரங்கநாதனுக்கு பின்னாடி வேதபாராயணம் நடந்துட்டு இருக்கு. அந்த வேதபாராயண கோஷ்டியை சேவித்து விட்டு பின்னாடி வந்து ரங்கநாதனை சேவிக்கிறான். ஆக ரங்கநாதனை சேவித்து விட்டு அப்படியே பிரதட்சணமாக மறுபடியும் மீண்டும் பாகவதால பாதுகா பாராயணம் பண்ணுறவாளெல்லாம் சேவித்து கொண்டு முன்னாடி போகிறான். முன்னாடி போனாக்க திவ்ய பிரபந்த கோஷ்டி இருக்கு. அந்த திவ்ய பிரபந்த கோஷ்டியும் சேவித்து விட்டு பிரதட்சணமாக அவரவர்கள் செல்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை இதில் நாம் ஊகித்து அறியலாம். தனு தனய நிகந்து
ஜைத்ரயாத்ரானுகூலே சரதுபகம காலே சஹ்யஜாமாபதந்தி ஸ்ருதி மதுரமுதாரம் சிக்ஷிதும் தேனிநாதம் பரிஹிருத நிஜவாசாஹ பாதுகே ராஜஹம்சாஹ. ஸ்லோகம் 457. தனுதனயநிகந்து ஜைத்ரயாத்ரானுகூலே சரதுபகம காலே சஹ்யஜாமாபதந்தி ஸ்ருதி மதுரமுதாரம் சிக்ஷிதும் தேனிநாதம் பரிஹிருதநிஜவாசாஹ பாதுகே ராஜஹம்சாஹ. ஆழ்வார்கள் அவளுக்கெல்லாம் சிஷ்யால் உண்டு. வேதத்தை சொல்லிக்கிற கணபாடிகள் அவளுக்கு சிஷ்யால் உண்டு. அவளுக்கெல்லாம் அவள் சொல்லிக் கொடுப்பான். அதுபோல் பாதுகாதேவிக்கும் கூட சிஷ்யால் உண்டு, சிஷ்ய சம்பத்தி உண்டு என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதிக்கிறார்னு கொள்ளலாம். எப்படின்னா, தனுதனயநிகந்து ஜைத்ர யாத்ரானுகூலே. தனுதனையால் தானவாள் அசுரால் அவர்களெல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் சம்ஹாரம் பண்ணுவதற்காக ரங்கநாதன் வெளியிலே புறப்படுவார். வெளியில் புறப்படுவதற்கு சரியான காலம் எதுன்னு கேட்டவனாக்கா சரதுபகம காலே. ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் வெளியில் புறப்படுவதற்கு சௌகரியமாக இருக்கும். அதிக குளிரும் கிடையாது, அதிக வெயிலும் கிடையாது. அதனால் ஜெயித்ர யாத்ரானுகூலே. ஆக அப்போ புறப்பட்டு அசுர ஜெயம் பண்ணிட்டு வருவதற்கு சௌகரியமாக இருக்கும் ரங்கநாதனுக்கு. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறார், முதல்ல காவேரிக்கு எழுந்துருளி, காவேரியில் எழுந்துருளி சுகமாக எழுந்துள்ளிருக்கார் ரங்கநாதன். அப்போது ரங்கநாதன் காவேரி எழுந்துள்ள காலம், அதுவும் சரத்காலமாக இருக்கிறதுனால சரத்காலத்தில் எப்போதும் காவேரிக்கு இந்த ஹம்சங்கள்லாம் வரும். பரிஹிருத நிஜவாசாக பாதுகே ராஜஹம்சாகாம். ராஜஹம்சங்கள்லாம் பரிஹிருத நிவாசாக, அது எப்போதும் மானச சரஸில் தான் இமயத்தில் அங்கே வளரும், அங்கே தான் இருக்கும், இருந்துகிட்டு இருக்கும். அப்பேற்று ராஜஹம்சங்கள் பரிஹிருத நிவாசாக, தன்னுடைய மானச சரஸில் வாசம் பண்ணுறதை விட்டுவிட்டு அங்கேருந்து காவேரிக்கு வருதான். எப்போ ஐப்பசி கார்த்திகை சரத் ரிதுவில் வருது, சரிங்களா? அப்போ நல்லா நிலாவெல்லாம் சௌகரியமாக இருக்கிறதுனால அதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது வந்து எதுக்காக இங்கே காவேரிக்கு வருது அப்படின்னு கேட்டோம்னா, காவேரியில் ரங்கநாதன் எழுந்துள்ளிருக்க காலத்தில் பாதுகாதேவியும் கேள்ற பொழவி கூடவே, பாதுகாதேவிகிட்ட ரங்கநாதன் நடக்கிற காலத்தில் பாதுகாதேவியினுடைய குரல் கேட்கறது அது ரொம்ப இனிதாக இருக்கும். அதே மாதிரி இனிய குரல் தனக்கும் வேணும் அப்படின்னு ராஜஹம்சங்களுக்கெல்லாம் ஆசை. அது ஏன்னா அது இந்த பாதுகாதேவியினுடைய ஒலி இருக்கேன், அந்த ஒலி எப்பேற்பட்டதுன்னு கேட்டால் ஸ்ருதி மதுரம் உதாரம். உதாரம் கம்பீரமான ஒலி அது. அதோட ஸ்ருதி மதுரம், ஸ்ருதினா காதுகளுக்கெல்லாம் மதுரம் ரொம்ப இனிதாக இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸ்ருதி மதுரம்னா ஸ்ருதி வேதம், வேதத்தில் சொல்லப்பட்ட அழகான கருத்துக்களெல்லாம் தன்னகத்தே கொண்டதான். அப்படின்னாலே இந்த பாதுகாதேவியினுடைய ஒலியானது ஸ்ருதி மதுரம், அதனாலேயும் மதுரமாக இருக்கு. அப்பேற்பட்ட அழகிய உயர்ந்த பொருள் பொதிந்ததான இந்த பாதுகாதேவியினுடைய நாதத்தை சிக்ஷிதும் தேனிநாதம் கற்பதற்காக சரத்காலத்தில் காவேரிக்கு ராஜஹம்சங்கள்லாம் வருகிறது. அப்படி வந்து இந்த பாதுகாதேவியினுடைய ஒலியை கேட்டு அதே மாதிரி தானும் ஒலியை கூட எழுப்பணும் அப்படின்னு ஆசைப்படுறதெல்லாம் என்று இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வார்கள் மாதிரி பாதுகாதேவிக்கும் சிஷ்யர்கள் உண்டு. அவர்கள் தான் ராஜஹம்சன்தான் சிஷ்யர்கள் என்பதை இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். விஹரணசமயேஷு பிரத்யகம் ரங்கபர்த்துஹ சரணநகமயோகைஹி சோத்தரீயா விசுத்தைஹி பரிணமயசிநாதம் பாதுகே கர்ப்பரத்னைஹி தமயதிமிவ சிஷ்யான் தீர்கிகா ராஜஹம்சான். ஸ்லோகம் 458.
விஹரண சமயேஷு பிரத்யகம் ரங்கபர்த்துஹு சரணநகமயோகைஹி சோத்தரியா விசுத்தைஹி பரிணமயசி நாதம் பாதுகே கர்ப்பரத்னைஹி தமயதிமிவ சிஷ்யான் தீர்கிகா ராஜஹம்சான். நித்தியோத்சவங்களில் ரங்கநாதன் இப்படி பூந்தோட்டங்களுக்கு எழுறார். கோயிலில் பூந்தோட்டங்கள் உண்டு, அதுக்கு எழுந்துருள்வார். அங்கே நடவாபியெல்லாம் இருக்கும், அந்த அவற்றில் ராஜஹம்சங்கள்லாம் இருக்கும். அந்த சமயத்தில் இவர் அங்கே எழுந்துள்ளார். விஹரண சமயேஷு பிரத்யகம் ரங்கபர்த்துஹு. அப்போ எழுந்துள்ள காலத்தில் பாதுகையை சாத்திக்கிட்டு அங்கே எழுந்துள்ளார். அப்போ பாதுகையை சாத்திட்டு எழுந்துள்ள காலத்தில் அந்த பாதுகையில் இந்த பெருமாளுடைய திருவடியில் இருக்கும் நகங்கள் இருக்கேன், அதுலேருந்து எழும்புகிற வெண்ணிறமான கிரணங்கள் பாதுகை மேலே விழரும். சரண நக மயூகைஹி சோத்தரியா விசுத்தைஹி, விசுத்தைஹி சரண நக மயூகைஹி. என்ன தெளிவாக வெள்ளிய வெளுப்பாக இருக்கக்கூடியதான சரண நக மயூகைஹி, சரணம் எம்பெருமானுடைய திருவடி, அதில் இருக்கக்கூடிய நகம், அந்த நகத்திலேருந்து கிளம்பக்கூடிய மயூகம் கிரணங்கள் நல்லா வெளுப்பாக இருக்கு. அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அது இந்த பாதுகை மேலே விழுந்த உடனே பாதுகையானது எப்படி ஆகிடுறது, சோத்தரியா உத்தரியம் போட்டுருக்காப்புல இருக்குது, தெரிஞ்சா யோக வீசி போட்டுக்கிறாள் இல்லையோ, அதை மாதிரி பாதுகையானது யோக வீசி போட்டுருக்கிற போல இருக்குது. அப்படி யோக வீசி போட்டுனது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னாக, பரிணமேசநாதம் பாதுகே கர்ப்பரத்னை, நடக்கச்ச கர்ப்பரத்னை, பாதுகைக்குள்ள இருக்க முடியாத ரத்தனங்கள் ஒன்றோ ரெண்டு உராய்வதனால நாதம் பரிணமயசி, ஒலியை உண்டாக்குகிறாய். நீ ஒலியை உண்டாக்கிறவுடனே அந்த ஒலி என்னது இது அப்படின்னு கேட்டோம்னா, சிஷ்யர்களுக்கெல்லாம் கற்பிக்கிறாய். முதல்ல சொன்னேன் இல்லையோ, நடவாவில் ராஜஹம்சங்கள்லாம் இருக்குன்னு, அந்த ராஜஹம்சங்கள்லாம் இந்த பாதுகையினுடைய ஒலியை கற்கணும் என்று வந்திருக்கின்றன. ஆகையினால தமயதி விவசிஷ்யானு தீர்கிகா ராஜஹம்சானு, நடவாவில் இருக்க முடியாத ராஜஹம்சங்களுக்கு அதெல்லாம் இவருக்கு சிஷ்யர் மாதிரி பாதுகா தேவிக்கு, அதுக்கு தமயதி மிவ அதை கற்பிப்பறன், தன்னுடைய ஒலிகளை எழுப்பி அழகாக அதை இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறது மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொன்னாக்க, வாத்தியார் சொல்லிட்டு வச்சு எப்படி எழுதிருப்பார் அப்படின்னா, வாத்தியார் யோக வேஷி போட்டு எழுதிருப்பார், பையன் வித்தியார்த்திகள்லாம் இடுப்பில் வேஷி கட்டின்னு இருப்பா இல்லையா. அதனால் இங்கே சொல்லிக் கொடுக்குறாரோ இல்லையா, ராஜஹம்சங்களுக்கு ராஜஹம்சங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வச்சு பாதுகா தேவியானவள் வாத்தியார் ஆகிடுறான். அப்போ வாத்தியாராக இருந்தால் எப்படி இருக்கணும், யோக வேஷி போட்டு கம்பீரமாக இருக்கணுமோ இல்லையோ, அந்த யோக வேஷி போட்டுக்கிறதுக்கு யோக வேஷி ஏது இதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய நக திருவடியில் உள்ள நகங்கள்லேருந்து எழும்பிய அந்த வெண்மையான ஒளிகள் இருக்கேன், அது பாதுகையில் யோகவேஷி மாதிரி தெரிகிறது. யோகவேஷம் பாதுகையில் விழுந்திருக்கு, பாதுகையில் விழுந்துருக்கு, அதை பார்த்தோமானாக்க பாதுகை யோகவேஷி போட்டுருக்கோன்னு சொல்ல முடியாது இருக்கு. யோகவேஷி போட்டுட்டு என்ன பண்ணுறது, கற்பிக்கிறது யாருக்கு, ராஜஹம்சங்களுக்கு. ஆக ராஜஹம்சங்களுக்கு கற்பிக்கிறதுக்காக யோகவேஷியை போட்டுக்கிட்டு நீ பாதுகையிலேருந்து ஒளியை எழுப்புற, ஒலியை எழுப்பின உடனே அந்த ஒலியை கேட்டு ராஜஹம்சங்கள்லாம் திருப்பி சொல்லி உன்னுடைய ஒலியினுடைய அழகை கற்றுக்கிறது என்று சொல்லலாம் போல இருக்கு என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பரிசரி விரதாயாம் பாதுகே ரங்கபர்த்துஹு பரிஜனம் அபவாரிய பிரசிதாவரோதானு மணிநிகர சமுத்யன் மஞ்சுநாதாபதேசாது அபிலபசியசார்கம் நூனம் ஆலோக சப்தம். ஸ்லோகம் 459. பரிசதி நிறதாயாம் பாதுகே ரங்கபர்த்துஹு பரிஜனமபவாரிய பிரசிதாவரோதானு மணிநிகர சமுத்யன் மஞ்சுநாதாபதேசாது அபிலபசியசார்கம் நூனம் ஆலோக சப்தம். ரங்கநாதன் திருவாராதனம் கண்டருளியாயிற்று. ஆக அப்பொழுதும் எல்லாரும் வந்து பெருமாள் திருவாதாரணம் பண்ணுறா, பெருமாளை சேவிக்கிறா, அதே சமயத்தில் சாற்று முறைகள் வேத விண்ணப்பங்கள் எல்லாம் பண்ணுறா.
இதெல்லாம் ஆகி முடிஞ்சிடுது. பரிஷதி விரதாயாம், பரிஷத்து சாத்துவர கோஷ்டி எல்லாம் இருக்கால எல்லாரும் காரியத்தை முடிச்சுக்கிண்டு அவாக புரட்டு போயிட்டான். செஞ்சா பாதுகே ரங்கபர்த்து பரிஜனமபவாரிய பிரசிதாவரோதானு. அப்போ பெருமாடங்க நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு இப்போ பரியங்காசனம் சமர்ப்பிக்கிறேன். பரியங்காசனம் சமர்ப்பிச்சா பரியங்கம் கட்டில்ல சேனிச்சுக்கிண்டு சுகமாக இழுட்டுருப்பார் ரங்கநாதன். அது எப்போ அந்த சமயத்தில் பரிஜனம் போவாரிய, இன்னும் மற்ற பரிஜனங்கள் யாராவது யார் இருக்காலும் அவளெல்லாம் எல்லாரையும் சொல்லிவிட்டு பரியங்காசனத்துக்கு ஆளுகிறார். பரியங்காசனங்கிறது எங்கே இருக்கும், அவரோதன் பிரசித்தியாவரோதான்னு அவரோதான் அந்தப்புறம், பரியங்கம் அந்தப்புறத்தில் இருக்கும். அதனால் அந்தப்புறத்துக்கு பரியங்கத்தில் சேனிச்சுக்கிறதுக்காக ரங்கநாதன் ஏழுறார். அப்படி ஏழுகின்ற காலத்தில் மணிநிகர சமுத்தியன் மஞ்சுநாதாபதேசாத்து என்ன பண்ணுறார், ரங்கராஜாவோ இல்லையோ, ரங்கராஜா ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு எழுந்துட்டு அன்றத்தில் நடக்க ஆரம்பித்தாலேயே உடனே ரங்கராஜா ஜெய விஜயீ பவா, சர்வலோக சரண்யா ஜெய விஜயீ பவா என்றெல்லாம் இந்த பாதுகையானது ஒலி எழுப்புகிறதாம். எப்படி மணிகர நிகர சமுத்தியன் மஞ்சுநாதாபதேசார், மணிநிகரம் நிறையா மணிகள் இருக்குது பாதுகைக்குள்ள, அதுலேருந்து உண்டாடுறது என்ன மஞ்சுநாதம், அழகான ஒலி எழுப்புகிறது. அந்த ஒலி என்கிற வியாஜத்தினால என்ன சொல்கிறது தெரியுமா, இப்போ பாதுகா தேவி என்ன சொல்கிறா தெரியுமா அப்படின்னு கேட்டவனாக்க, ஆலோக சப்தம் யசார்கம் அபிலபசி. ஆலோக சப்தம்னா மகாராஜாக்கள்லாம் ஒரு இடத்துல ஒரு இடத்துல போனாக்க அவளுக்கெல்லாம் உடனே கட்டியம் கூறுவாள், பராக் சொல்லுவா, இதெல்லாம் சொல்லுவாள். அதே மாதிரி இவன் ரங்கராஜனாச்சே, அதனால் இவனுக்கும் பாதுகா தேவியான என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டவனாக்க, ஜெய விஜய் பவா சுவாமி எச்சரிக்கை, ஜெய விஜய் பவா ரங்கராஜா ஜெய விஜய் பவா என்றெல்லாம் இந்த பாதுகையினுடைய ஒலியின் மூலமாக அது பேசுகிறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்குது. இப்படியாக ரங்கநாதன் பாதுகையினாலே ஜெய விஜய் பவா என்று பாராட்ட பெற்று இந்த பரியங்காசனத்திற்கு இந்த அந்தப்புறத்துக்கு எழுந்துள்ளார் என்று இந்த ஸ்லோகத்திலே குறிப்பிடுகிறார். குருஜனநியதம் தது கோபிகாணாம் சஹஸ்ரம் தினகர தனயாயாஹ சைகதே திவ்ய கோபஹாம் வசமனயதயத்னாத் வம்சநாதானுயாதைஹி தவ கலு பதரக்ஷே தாதிருஷேன் மஞ்சுநாதைஹி. ஸ்லோகம் 460. குருஜனநியதம் தத் கோபிகாணாம் சஹஸ்ரம் தினகர தனயாயாஹ சைகதே திவ்ய கோபஹாம் வசமனயதயத்னாத் வம்சநாதானுயாதைஹி தவ கலு பதரக்ஷே தாதிருஷைஹி மஞ்சுநாதைஹி. இது நாதபத்ததி. நாதபத்ததியில் 100 ஸ்லோகங்கள். அதில் இதுவரையிலும் 79 ஸ்லோகம் வரையிலும் ரங்கநாதனுடைய சஞ்சாரத்தையே பிரதானமாக கொண்டு நாதத்தை வர்ணித்தார் சுவாமி. இனி தத்துவஹித புருஷார்த்தங்களை உபதேசிப்பதாக பேசுகிறார். தத்துவம் ரங்கநாதன்தான் தத்துவம், ஹிதம் அவன் அடைவதற்கு வேண்டிய பக்தி பிரபத்திகள், அதை அதில் பிரதானமாக நமக்கு இருப்பது பிரபத்தி. அந்த பிரபத்தியை தெளிவாக விதிக்கிறது சர்மஸ்லோகம். ஏன்னா வேதம் பக்தியை பற்றி 32 தடவை சொல்லி தேவைய ஒரு இடத்துலையும் பிரபத்தியை பண்ணுன்னு விதிக்கலை. தெரிஞ்சுதான் மூச்சுருவை சரணமகம் பிரபத்தியே என்று வேதம் தான் பிரபத்தி பண்ணுவதாக பேசிட்டு, இன்னொரு இடத்துல சேதாஸ்வதரத்தில் சர்வஸ்ய சரணம் சுகிருத்து என்று படர்க்கையில் எம்பெருமான் எல்லாருக்கும் அடைக்கலமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு, அதனால் எம்பெருமானை நீ சரணடைன்னு வேதம் ஒரு இடத்துலையும் சொல்லலை. அந்த குறையை போக்குறது கீதா ஸ்மிருதி கண்ணனால். அதனால் சரமஸ்லோகத்தில் மாம் பிரஜ என்று விதிக்கிறது, தன்னை பிரபத்தி பண்ண முடியாத விதிக்கிறது சரமஸ்லோகம்.
தெரிஞ்சதா? அதை உபதேசித்தவன் யாரு? கண்ணன். ஆகினால இங்கு கண்ணனை பற்றி பேசுகிறார். கண்ணன் குழல் ஊதியதை குழலின் ஊதி போது எல்லாரும் வந்தார்கள் அல்லவா, அது கேவலம் குழல் ஊதினதால் மாத்திரமல்ல, குழல் ஓசையோட கூட இவன் சஞ்சாரத்திலே ஏற்படக்கூடியதான பாதுகாநாதம் இருக்கோ இல்லையோ, அதுவும் ஊடுருவி பாய்ந்தபடியினாலே அந்த பாதுகாநாதம் தான் அவரோடலாம் கவர்ந்து இழுத்தது என்று பாதுகாநாதத்தினுடைய பெருமையை அதில் ஏற்றி பேசுகிறார் சுவாமி தேசிகம். எப்படி? குருஜனநியதம் தது கோபிகானாம் சஹஸ்ரம். கண்ணன் காட்டில் நல்ல இருட்டில் வேணுகானம் பண்ணுறான். இப்போ வேணுகானம் பண்ணச்ச கோபிகானாம் சஹஸ்ரம், ஆயிரக்கணக்கான கோபர்கள் போகிறா காட்டுக்கு விழுந்தடிச்சுன்னு ஓடுறா. அப்படி கவர்ந்து இழுக்கிறது வேணுகானம். எந்த சமயத்தில் அப்படின்னு கேட்டார், குருஜனநியதம். அவரவர்களுடைய தகப்பன்மார்கள் பர்த்தாக்கள் இவெல்லாம் தடுக்கிறார், எல்லாம் ராத்திரியில் எங்கே போகிற இதெல்லாம் போகக்கூடாது என்று தடுக்கிறார். அப்படி அவர்களால் தடுக்கப்பட்டிருந்தாலும் கூட வேணுகானத்தை கேட்டு காட்டுக்கு ஓடுகிறார்கள். தினகர தனையாயாக சைகதே திவ்ய கோபகா. எந்த இடத்துல இருக்கிறது இடம் அப்படின்னு கேட்டால், காட்டில் தாண்டி காட்டு நடுவில் யமுனை ஓடுறது, யமுனையினுடைய திட்டில் மணல் மேட்டில் கண்ணன் புல்லாங்குழல் ஊதுகிறான். திவ்ய கோபகா அப்படிங்கிறார். மற்ற இடையன் மாதிரி இல்லாமல் இவன் வைகுடத்து இடையன் இவன். ஆகினால அவன் ஊதின உடனே வசமனையதயத்தனாது வம்சநாதானு யாதைஹி. வசம் அணையது, அவர்கள் எல்லாத்தையும் தன் வசப்படுத்தினான். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அது ஆழ்வார் சாதிப்பார், கோவிந்தன் குழல்கொடு ஊதின போது மடமயில்களோடு மான் பிணை போல மங்கை மார்கள் மலர் கூந்தல் அவிழ உடை நெகிழ ஓர் கையால் துகில் பற்றி ஒல்கி ஓடரி கண்ணோட நின்றனரே. கண்ணன் குழல் ஊதின போது சாதாரண இவா தான் ஓடினாங்கிறது இல்லை, அங்கங்கே இருக்கமையான மயில்கள் மான்கள் இதுகள்லாம் கூட அவன் குழலுக்கு மயங்கி கண்ணன் இருக்கிறவங்கள ஓடி படுகாடு கிடக்கிறதுங்கிறார். ஆக அப்போ மங்கைமார்கள் எப்படி ஓடினார்னால், தன்னை அறியாமல் ஓடினார்கள் என்று காட்டுகிறார். எப்படி? விழுந்தடிச்சுன்னு ஓடுறான், மலர் கூந்தல் அவிழ, அவருடைய கூந்தல் அவிழ்ந்து விரிந்து கிடக்கிறது, அதை எடுத்து முடியலை. உடையினகிழ வேகமாக ஓடச்ச இடுப்பில் வஸ்திரங்கள்லாம் நெகிழ்ந்து போகிறது, அதெல்லாம் கையால் ஒரு தினசா அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிண்டு ஓடுறா கண்ணன் குழல் ஒரு இடத்துக்கு. இங்கேருந்து அங்கே போனால் கண்ணனை துழகேந்து பார்த்த உடனேயே எல்லாம் மயங்கி போயிட்டாங்கிறார் ஆழ்வார். குழலுதுன்ற காலத்தில் அது எப்படியே எப்படி இருக்கார் கண்ணன்கிட்ட படம் பிடித்து காட்டுகிறார். சிறுவிரல்கள் தடவி பரிமாற அந்த புல்லாங்குழல் மீது விரல்கள் மாற்றி மாற்றி அந்த துளையை அடைத்து அடைத்து வெவ்வேறு ராகங்களில் பாடுறது. செங்கன் கோட கண்ணனுடைய அந்த அழகிய கண்கள் இருக்க அதெல்லாம் ஒரு ஓரத்துக்கு போகிறது, அப்படி பார்த்துட்டு ஓடுறான் வாசிக்கிறான். செய்யவாய் கொப்பளிப்ப வாஜி வாசி நாயனக்காரன் நாயனை வாசிக்கிச்சா பார்த்துட்டு போனோம் போ, இப்படியே வாய் மும்முன்னு உப்பினாப்பில் இருக்கும் கண்ணன் ரெண்டும். அதுபோல இவன் ஊதுகின்ற காலத்தில் மூச்சடக்கி ஊதுகின்ற காலத்தில் செய்யவாய் கொப்பளிப்ப அவனுடைய வாய் ரெண்டும் கண்ணங்கள் உப்பி இருக்கிறது. அப்படியே கோவிந்தன் குழல்கொடு ஊதின போது இதை மாதிரி சேவை சாதிக்கிறான் அவன்.
இப்படி ஊதின உடனே யாராரு அவனுக்கு வசப்பட்டான்னு கேட்டார். பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, அங்கங்க சுகமா ராத்திரியில தூங்கிட்டு இருந்த பறவைகள்லாம் இருட்டில் அதாவது தன்னுடைய கூட்டை விட்டு விட்டு ஓடி வந்து இங்கே கண்ணனுக்கு பக்கத்தில் பூமியில் ரெக்கையை விரிச்சிட்டு படுத்து கிடக்கு. கரவையின் கணங்கள் கால் கரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாவே, ராத்திரியாக இருந்தாலும் கூட எல்லாம் தும்ப அறுத்துக்கிண்டு மாடெல்லாம் காட்டுக்கு வந்து கொடுத்து கஞ்சிதான் அதையெல்லாம் அப்படியே படுத்துக்கிண்டு காலை பரப்பிட்டு படுத்துக்கிண்டு என்ன பண்ணுறது, செவியாட்டகில்லாவே காதை மாத்திரம் ஆடுறது அப்படியே தன்னை அறியாமல் அப்படியே கற்கள் விழுந்து கிடக்க அப்படியே மயங்கி ரொம்ப காது மாத்திரம் ஆடுறது என்று ஆழ்வார் வர்ணிக்கிறார். ஆக இளைஞனங்கள்லாம் கூட அப்படி மயங்குன்ற காலத்தில் இவர்களை கேட்பானே விஷயம் அறிந்தவர்கள். அதனால தினகர தனயாயாகா சைகதே திவ்ய கோபகா, ஏன்னா வைகுண்டத்து இடையன் அல்லவா அவன், ஆகையினால அந்த மணல் திட்டில் அவன் ஊஞ்சின போது எல்லாம் விழுந்து அடிச்சுன்னு ஓடி போயிட்டான். வசமனையது வம்சநாதானு யாதைஹி, வசமனைய தன் வசப்படுத்தி கொடுத்து அத்தனையும் எது குழலோசை அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, உண்மையில் என்ன ஓசை கேட்டு தெரியுமாப்போ, வம்சநாதானு யாதைஹி தவகுலு பதரட்சே தாதிரிசேன் மஞ்சுநாதைஹி. அவன் குழல் ஊதுகின்ற காலத்தில் காலை மாற்றி மாற்றி தூக்கி வைக்கிறான் அழகாக கண்ணன். அப்படி வைக்கின்ற காலத்தில் மஞ்சுநாதைஹி அந்த பாதியன் என்றும் ஒலியானது எழும்புறது. அந்த அழகான பாதியனுடைய ஒலிகளோட கூட வேணு நாதமும் போய் கேட்கறத வாழ்த்தேன். அதை கேட்ட உடனே அத்தனை பேரும் மயங்கி ஓடி வந்துட்டான். ஆக இத்தனை பேரும் மயங்கி ஓடி வர்றதுக்கு காரணம் கேவலம் வேணுகானம் மாத்திரமல்ல, இந்த பாதுகா கானம் இருக்கேன், பாதுகையானது தன்னுடைய ஒலியை அழகாக எழுப்புறது அல்லவா, அந்த பாதுகா கானமும் சேர்ந்தது அந்த வேணுநாதத்தோடு சேர்ந்து போய் அவர்களெல்லாம் மயக்க அழைத்துட்டு வந்தது என்று வேணுகானத்துக்கு இருந்த பெருமையை குறைச்சு இந்த பாதுகா கானத்துக்கு பெருமையை எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். நிஜ பதவி நிவேசாது நிர்விசேஷ பிரச்சாரான் பரிணமேதி பக்தான் ரெங்கநாதோயசாமாம் இதி விஹரண காலே மஞ்சுசிஞ்சா விசேஷை ஹிதம் உபதிசீவ பிராணினாம் பாதுகேத்வம். நிஜபத ஸ்லோகம் 461. நிஜபத விநிவேசாது நிர்விசேஷ பிரச்சாரான் பரிணமயதி பக்தான் ரங்கநாதோயசாமாம் இதி விகரண காலே மஞ்சுசிஞ்சா விசேஷை ஹிதம் உபதிசீவ பிராணினாம் பாதுகேத்வம். இதி விகரண காலே மஞ்சுசிஞ்சா விசேஷை ஹிதம் உபதிசீவ பிராணினாம் பாதுகேத்வம். பாதுகே ஏ பாதுகா தேவியே, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னா ஹிதம் உபதேசீவ ஹிதத்தை உபதேசிக்கிற பிராணினாம் ஆருக்கு ஜீவராசிகளுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்பதை நீ ஆச்சாரியன் மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுற தத்துவம் மாறு ரங்கநாதன் தான் தத்துவம். ஹிதம் என்ன, பக்தி பிரபத்திங்கிறது உபாயம். ரங்கநாதனத்தில் யார் பக்தி பண்ணுறாளோ அல்லது யார் பிரபத்தி பண்ணுறாளோ அவா நல்ல கடி அடைவா, அதனால் அதுக்கு உபாயமாக ரங்கநாதன் இடத்துல பக்தியோ பிரபத்தியோ பண்ணணும், அதுவும் நமக்கு பிரபத்தியே பண்ணணும். அப்புறம் புருஷார்த்தம் அதனால் அவன் நமக்கு சீவகண்டத்தில் கொடுத்து நமக்கு எல்லா காரியத்தையும் பண்ணுவான், நாம் சீவகண்டத்தில் அவனை போலியே சுகவாசம் பண்ணலாம். அதே சமயத்தில் ஆனந்தமயமாக நாம் எப்பொழுதும் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டே பெருமாளை கைங்கிற பண்ணி இருக்கலாம் அப்படின்னு புருஷார்த்தம். இவைகளெல்லாம் ஹீதம் உபதிச சீவ உபாயத்தை உபதேசம் பண்ணி அதனால் இந்த பலன் கிடைக்கும் என்று பிராணினா அம்பாதுகேத்வம் ஒவ்வொருத்தருக்கும் நீ உபதேசம் பண்ணுற தெரிஞ்சுதா, உபதேசம் பண்ணி என்ன அதனால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டோம்னா
நீங்கள் இப்படி பிரவர்த்தியை பண்ணினீர்களே ஆகியது. அப்போ என்ன போல உங்களுக்கும் எல்லாம் கிடைக்கும். பரிணமைதி பக்தான் ரங்கநாதோ யசாமாம், யசாமாம் என்னை எப்படி பண்ணுறானோ அதே மாதிரி ரங்கநாதன் உங்களையும் பண்ணுவான் அப்படிங்கிறார். பாதுகை என்ன பண்ணுறார் ரங்கநாதன் அப்படின்னு கேட்டோம்னா தனக்கு சமமாக ஆக்குகிறார். பாதுகையில் தன் திருவடியை வைக்கிறார், வைத்து நடக்கிறார். நடந்தா எல்லாரும் என்ன சொல்லுவா, பெருமாள் எழுறார் அப்படின்னு சொல்லுவார். அதே சமயத்தில் பாதுகாதேவியும் எழுந்து எழுகிறாள்னு சொல்லுவார். ஆக பாதுகாதேவியும் தான் நடந்து வருது, பெருமாளும் நடந்து வரார். ஆக தான் நடந்து வருவதே பாதுகாதேவிக்கும் கிடைக்க முடியாத தன்னை போலேயே ரங்கநாதன் ஆக்குகிறார். அதை போல இந்த ஜீவராசிகளையும் என்ன பண்ணுவார் அவர் அப்படின்னு கேட்டோம்னாக்க, முக்தனாக ஆகிட்டானே ஆகில், உபாயத்தை பண்ணி முக்தனாக ஆகிட்டானே ஆகில், தன்னை போலேயே பண்ணுவார். தெரிஞ்சுதா அங்கே போன உடனே அப்ராகிருதமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை கொடுப்பாருங்க. தெரிஞ்சா சுத்த சத்துமயமான மங்களமயமான சரீரம் திருமேனி இந்த ஜீவனுக்கும் கிடைக்கும். எம்பெருமானுக்கு என்ன உருவமோ சங்கச்சக்கர கதாபாணியாக எம்பெருமான் எழுந்துள்ளார் அல்லவா, அதே சங்கச்சக்கர கதாபாணியாக இவர்களும் இருப்பார்கள். அந்த ரூபத்தையும் கொடுக்குறார் அவர். ஆக ஆனந்த அனுபவத்தையும் என்ன, தான் எப்படி ஆனந்தமாக இருக்காரோ வைகுண்டாதிபதியா, அந்த ஆனந்த அனுபவத்தையும் அந்த ஜீவனுக்கு கொடுக்குறார். ஆக தன்னை போலேயே அவனை இருக்க முடியாத பண்ணுகிறார், எப்படி என்னை பண்ணினாரோ அது மாதிரி பண்ணுகிறார் என்று இதத்தினுடைய பலத்தை பாதுகாதேவி உபதேசம் பண்ணுகிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். நிஜபத நிர்விநிவேசாது நிர்விசேஷ பிரச்சாரானு, என்ன பக்தர்கள் என்ன பண்ணுறாரு கேட்டோம்னா, நிஜபத வினிவேசம் இங்கே ஸ்லேஷையாக சாதிக்கிறார். நிஜபத வினிவேசா, முதல்ல பாதுகாதேவிக்கு என்ன பண்ணுறார், தன்னுடைய பதம் திருவடி அதை வைக்கிறார். அதை வச்சதுனால பாதுகாதேவிக்கு என்ன சௌரியம் வருது அப்படின்னு கேட்டால், நிர்விசேஷ பிரச்சாரானு, இங்கே பிரச்சாரம்னா சஞ்சாரம். தெரிஞ்சுதா எம்பெருமானுக்கு சமமான சஞ்சாரத்தை உடையவளாக பாதுகாதேவி ஆகிறார். ஆக பாதுகையும் எழுந்துள்ளுகிறது, ரங்கநாதனும் எழுந்துள்ளான் என்று பிறர் சொல்லும்படியாக தனக்கு சமமான நிலையை பாதுகாதேவிக்கு பண்ணுறார். தெரிஞ்சுதா அதுபோல இங்கே பக்தர்களுக்கும் நிஜபதவி நிவேசாது யார் பிரவர்த்தி பண்ணுறாலும் அவள் முக்தர்களான ஆகி, அப்போ நிஜபத தன்னுடைய ஸ்தானம் தான் இருக்க முடியாத இடம் வைகுண்டம் இருக்கே அதில் வினிவேசாது ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க முடியாத நம்ம பண்ணுறார் பெருமாள். அவரும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கார், வைகுண்டவாசி, நாமும் வைகுண்டவாசியாக ஆகிறோம். பரபன்னால் ஆனவா முக்தி அடைஞ்ச விருப்பாடு. நிர்விசேஷ பிரச்சாரானு, அப்புறம் எம்பெருமானுடைய நடத்தைகள் எப்படியோ அதே மாதிரி இவனுக்கும் நடத்தைகளை கொடுக்குறான். தெரிஞ்சுதான் அங்கே போன உடனே அவன் சம்பத்யாவின் பாவசேன சப்தாது அப்படிங்கிறார் பிரம்மசூத்திரக்காரன். என்ன பரஞ்சோதி உபசம்பத்திய சேன ரூபேன அபினிஷ்பத்திதே என்று. ஆக அந்த எம்பெருமானே நாம் இறங்கினானே அடைந்த உடனே சேன ரூபேன அபினிஷ்பத்திதே, சுஸ்வரூபாவிர் பாவம் இவனுக்கு ஜீவனுக்கு கிடைக்கிறது. ஆக இவன் ஞானானந்தமயமாக அங்கே சேவசாதி இருப்பான் என்று பேசுகிறான். அதே உபநிஷத்து நிரஞ்சன பரமம் சாமியம் உபயீதி, எம்பெருமானுக்கு சமமாக இவர் ஆயிடுறான். தெரிஞ்சுதா உருவத்திலையும் வேஷத்திலையும் ஆனந்தத்திலையும் எல்லாத்திலையும் பரமசாமியம் சாமியத்தை அடைகிறான் இந்த ஜீவன். தெரிஞ்சுதா அப்புறம் எம்பெருமான் எப்படி சந்தோஷப்படுறானோ விளையாடுகிறானோ எல்லாம் பண்ணுறானோ அதே மாதிரி இந்த ஜீவனும் ஜக்ஷது கிரீடனு ரவமானகா என்றெல்லாம் சுதி பேசுகிறது. ஆக அங்கே போனோடனே தனக்கு சமமாக அவனுக்கு எல்லா விதமான ஆனந்தத்தையும் அவன் கொடுக்குறான். அப்படினாலே நிர்விசேஷ பிரச்சாரானு, நிர்விசேஷ தன்னை காட்டிலும் மாறுபாடு இல்லாத ஒரே தினசான பிரச்சாரம் நடத்தைகள் நடவடிக்கைகள் எல்லாம் நமக்கு கொடுக்குறான். பரிணமேதி பக்தான் ரங்கநாதோ யசாமான், பக்தர்களெல்லாம் அதை மாதிரி தன்னை போல இருக்கிறபடியாக பரிணமேதி செய்கிறான் என்றான். எப்படின்னு கேட்டால் யசாமாம், என்னை போல நான் என் மீது திருவடியை வைத்து ரங்கநாதன் நடக்க பாதியை நடக்கிறது என்று ரெண்டு பேரையும் சமமாக ஆக்கிறார் அல்லவா, அதுபோல இது விகரணகாலே மஞ்சு சிஞ்சா விசேஷி, இம்மாதிரியாக ரங்கநாதன் எழுந்திருந்த காலத்தில் பாதுகாதேவியானவள் தன்னுடைய சிஞ்சா விசேஷி அழகான பாதுகையினுடைய ஒலிகளாலே என்ன பண்ணுறா அப்படின்ட்டா ஹித உபதேசி சீவ, ஹிதத்தை உபதேசம் பண்ணுறது. நீங்களெல்லாம் ரங்கநாதன் தான் தத்துவம், அவனிடத்தில் வந்து பிரவர்த்தியை பண்ணுங்கோ, பிரபுத்தியை பண்ணால் என்னை போல நீங்களும் ஸ்ரீவைகுண்டத்தில் சுகமாக சந்தோஷமாக இருக்கலாம், என்ன என்னை போல எல்லா விதமான வசதியும் நீ பெறலாம் என்று உபதேசம் பண்ணுறாள். இதம் உபதேச சீவ பிராணினாம் பாதுகேத்வம்,
இப்படி ஜனங்களுக்கெல்லாம் நீ உபதேசம் பண்ணுகிறாயோ என்று பாதிகனுடைய ஒலிகை உருவகப்படுத்தி உத்ரேஷித்து பேசுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில்.